Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா back part வந்து கட் பண்றது வந்து ஒரு மெஷர்மென்ட் மட்டும் வச்சு நம்ம எப்படி back part வந்து கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணலாம் அதாவது இப்ப வந்து சைஸ் வச்சு நம்ம வந்து இப்ப கட் பண்ணுவோம்ல 36 சைஸ் 40 சைஸ் அப்படிங்கிறதுல அத வச்சு நம்ம எப்படி இப்ப back part வந்து பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்ட போறேன் அளவு ப்ளௌஸும் நான் வச்சிருக்கிறேன் ஆனா இது வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வந்து கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்றதுக்காண்டி நான் அளவு ப்ளௌஸ் வச்சிருக்கேன் சைஸ் வச்சு தான் ஆனா நான் வந்து இப்ப வந்து இத வந்து கட் பண்ண போறேன் இதே மாதிரி உங்களுக்கு वीडियोस வேணும் இந்த சைஸ் சார்ட் ஃபுல்லா உங்களுக்கு வேணும் அப்படினா கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா சைஸ் சார்ட் பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ உங்களுக்கு வந்து நான் கொடுக்கிறேன் ஏனா இது வந்து பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா வருது இதல ஒரு சின்ன சின்ன ஆல்டர் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு வந்து ப்лауஸ் வந்து ரொம்ப கரெக்ட்டா வருது அதனால இத உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொடுக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பா இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படினா என்னோட சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படினா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா இதே மாதிரி வீடியோ போடுறேன் இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து back part ஓட full drawing வந்து நான் வந்து வரைஞ்சு வச்சிருக்கேன் இது வந்து என்ன சைஸ் அப்படிங்கறத பொறுத்து நான் வந்து ஃபுல்லா டிரா பண்ணிட்டு இதோட சைஸ் இதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஃபுல்லா மார்க் பண்ணியிருக்கேன் இத வந்து நான் எப்படி இதல வந்து மெஷர் கொண்டு வரேன் கரெக்ட்டா வந்து உங்களுக்கு வருதா அப்படிங்கறத நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ எப்படி முத மார்க் பண்ணனும் அப்படிங்கறத தெளிவா இப்ப சொல்ல போறேன் First, எப்பவும் மாதிரி கீழ வந்து 1.5 இன்ச்க்கு வந்து தையலுக்கான அளவு கொடுத்துறணும் கீழ மடிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு தைக்கணும் அப்புறம் 1.5 இன்ச் மடிச்சு தைக்கணும் அதுக்காண்டி கீழ வந்து 1.5 இன்ச்க்கான தையலுக்கான அளவுகள் கொடுக்கறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இதுல நீங்க கட் பண்றது ஃபுல் லெந்த் எவ்வளவுனா 14 கீழ அந்த வச்சிருக்கிற நம்ம மார்க் பண்ணியிருக்கிற கோடுல இருந்து 14 மார்க் பண்ணுங்க அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு கீழ நம்ம தையலுக்கான அளவுகள் குடுக்கல நம்ம அதனால மேலேயே 1/2 இன்ச்க்கான தையல வந்து நம்ம குடுக்குறோம் இந்த இருக்குது 1/2 இன்ச் இப்போ இதுல வந்து ஒரு லைன் போட்டுக்குறோம் மேலே உள்ள லைன் வந்து தையலுக்கான அளவு கீழ உள்ள லைன் வந்து நமக்கு கரெக்ட்டான அந்த 14 இன்ச் இப்போ neck width வந்து 2.2 கரெக்ட்டான அளவு 2.2 இதில இருந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கான அளவுகள் கொடுத்துக்கிறோம் ஷோல்டர் வந்து ফুল ஷோல்டர் வந்து 6.6 வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்குது இதுல வந்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து இதுல வந்து 6.6 கிடைச்சிருக்குதா இத பாதியா டிவைட் பண்ணிக்கிறணும் இந்த 6.6 வந்து 2 ஆல டிவைட் பண்ணிக்கிறணும் டிவைட் பண்ணனும்னா 3.3 கிடைக்கும் அதுதான் நம்மளோட ஷோல்டரோட அளவு உங்களுக்கு வந்து இவ்ளோ பெரிய ஷோல்டர் வேணா எனக்கு வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் கம்மியா போதும் அப்படினா உங்க அளவு ப்ளௌஸ்ல எவ்வளவு அளவுகள் இருக்குதோ நீங்க அதையே வச்சுக்கலாம் இல்ல எனக்கு கொஞ்சம் ஷோல்டர் வந்து பெருசா வேணும் கொஞ்சம் க்ளோஸ்டா போடணும் அப்படி நினைக்கிறவங்க நீங்க வந்து இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் இதனால எதுவும் ப்ளௌஸ் வந்து இறங்கிக்கிட்டே வருமா அப்படினு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இறங்கவே இறங்காது நமக்கு தேவை கரெக்ட்டான ஷோல்டர் ப்ளௌஸ் இறங்குது அப்படிங்கற காரணம் வந்து இந்த neck width கழுத்தோட அகலமும் இந்த பின் கழுத்து நம்ம கீழ எடுக்குறோம்ல நம்ம இறக்கம் இதுல தான் நமக்கு வந்து ப்ளௌஸ் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஷோல்டர் வந்து எதுக்குனா கரெக்ட்டா நம்மளோட ஷோல்டர்ல வந்து அந்த ப்ளௌஸ் க்ளோஸ்டா போடுறோமா இல்ல கொஞ்சம் ஷார்ட்டா போடுறோமா அப்படிங்கற பொறுத்து தான் இந்த ஷோல்டரோட அளவுகள் வைக்கிறோம் இப்போ சுடிதாரோட ஷோல்டர்னா கொஞ்சம் நம்ம அகலமா வச்சோம்னா போடுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப இது ப்лауஸோட அளவு அப்படிங்கிறதுனால நான் அளவு ப்лауஸ்ல என்ன அளவு ஷோல்டர் இருக்குதோ நான் அதையே இதல வந்து எடுத்துக்கிறேன் ஷோல்டரோட அளவு வந்து க
கரெக்டா எனக்கு வந்து ரெண்டே கால் இருக்குது. நான் இந்த ரெண்டே காலை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதனால அளவுகள் மாறி மாறி எடுக்கிறதுனால எதுவும் பிரச்சனையா ப்ளவுஸுக்கு நம்மளுக்கு அசிங்கமாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. நம்ம ஒரு சில அளவுகளை தான் நம்ம ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறோம், மற்ற எல்லா அளவுகளையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். ஏன்னா மெயினாக உள்ளது நம்மளுக்கு ஆம்கோல் சைடு தான், அந்த இடத்துல தான் சுருக்கங்கள் வர்றதுனால நான் அதை மட்டும் கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுபடி மெஷர் பண்ணி இருக்கிறதுனால எந்த சுருக்கமோ எதுவுமே எனக்கு வந்ததே வரவே இல்லை. அதனால நம்ம இதே அளவே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கிறோம், அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு தையலுக்கான அளவு கொடுத்துருக்குறோம். அதுலேருந்து ஆம்ஹோல் இறக்கம், ஆம்ஹோல் இறக்கம் எவ்வளவு? ஆறு. ஆறு, இந்த ஆறு எங்கே இதில் இருக்குதோ அதில் ஒரு லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த ஆம்ஹோல் இறக்கம் எங்கே முடியுதோ அதுலேருந்து தான் செஸ்ட் ரவுண்டு எடுக்கிறோம். செஸ்ட் ரவுண்டு எவ்வளோன்னா 10. அதுலேருந்து 2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இதை ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஆம்ஹோல் கர்வுக்கு எவ்வளவு? 1.6. 1.6க்கு மார்க் பண்ணிக்கிறணும். இங்கே ஆம்ஹோல்லேருந்து இந்த 1/2 இன்ச் கீழே தள்ளி அதில் மார்க் பண்ணிவிட்டு இதில் பாதி 2.5. இதுல இருந்து ஒரு கர்வ் மாதிரி நம்ம இப்ப வந்து போட போறோம். கர்வ் மாதிரி போட்டுட்டோம். இப்போ பேக் நெக், பேக் நெக் வந்து எவ்வளவுக்கு வைக்கிறோம் அப்படின்னா 8.5. அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு, இது கரெக்டான அளவு 8.5. அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு எடுத்துருக்குறோம். இப்போ இந்த 1/2 இன்ச் தையலுக்கான அளவுகள்ல இருந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டுட்டு இந்த இதில் வந்து ஒரு கர்வ் மாதிரி நம்ம கொடுத்துக்கிற போகிறோம். எப்போ மாதிரி போட்டுட்டோமா? இப்போ இந்த இதில் வந்து கர்வ் வந்து உங்களுக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா இதே மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பின்னாடி கழுத்து வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதிலருந்து நேராக கொண்டு வந்து கொஞ்சம் உள்ள வளைச்சு அப்படியே இந்த சர்க்கிளோட இப்படி ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கழுத்து வந்து நல்லா பின்னாடி நல்லா அகலமாக தெரியும். இல்லை எனக்கு கொஞ்சம் பின்னாடி பார்க்குறது கொஞ்சம் ஒல்லியாக ஒடுக்கமாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதிலே அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இல்லாதவங்க நம்ம இதிலேருந்து ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் நல்லா அகலமாக பெருசாக காட்டிக்கலாம். இப்போ கீழே வந்து இங்கே 9.5 இடுப்பு சுற்றளவு, 9.5, அதுல இருந்து 2 இன்ச் தையலுக்கு. இப்ப அதே மாதிரி இங்க மேல இருந்து இது கரெக்டான அளவு, மேல 10, கீழே வந்து 9.5, இந்த 2 இன்ச் தையலுக்கு. அவ்வளவுதான். இப்போ இதில் ஃபஸ்ட்டு மெயினாக செக் பண்ணக்கூடிய அளவுகள் என்னது? ஆம்ஹோல் அளவு. ஆம்ஹோல் அளவு தான் நம்மளுக்கு எப்போவும் அந்த பின்னாடி சுருக்கமாக வரும். இந்த ப்ளவுஸில் எவ்வளோ ஆம்ஹோல் இருக்குன்னு பார்ப்போம். அந்த ரவுண்டை வந்து நம்ம இப்போ வந்து மெஷர் பண்ண போகிறோம். இந்த பின்னாடி நெக்குக்கு கொடுத்துருக்குறாங்கள இந்த அளவு, இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஆக்சுவலாக இந்த அளவுலாம் நம்ம அளவு ப்ளவுஸ்லேயே எடுக்கவே இல்லை, நம்ம அந்த மெஷர்மெண்ட் படி தான் எடுத்துருக்குறோம். கரெக்டாக 9 இருக்குது. இப்போ இந்த அளவு, இந்த 1/2 இன்ச்சு கீழே வச்சு இந்த வளைவில் வச்சு கரெக்டாக ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 9 வருதான்னு பாருங்க. கரெக்டாக இருக்குது எனக்கு 9 இன்ச்சு.
அப்போ நம்ம மெஷர் பண்ணி இருக்கிற அளவுகளும் சரி, அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவும் சரி, நம்மளுக்கு கரெக்டா இருக்குது. அதனால நம்ம இப்ப பேக் பார்ட் வரைஞ்சிருக்கிறது எல்லாமே கரெக்ட். இப்ப இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு சைஸ், ஒவ்வொரு சைஸுக்கும் எவ்வளோ தேவை, எவ்வளோ மெஷர்மெண்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது ஆர்ம் ஹோல் சைடு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து சிசரை வந்து விரிச்சு விரிச்சு கட் பண்ணாதீங்க. ரொம்ப ஷார்ப்பாக உள்ள இடங்கள்ல மட்டும் நம்ம வந்து ஷார்ப்பாக வந்து இது பண்ணால் போதும். கொஞ்சம் வளைவாக இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப வந்து அந்த ஷார்ப்னஸ்ஸை வந்து கொண்டு போகாதீங்க. அப்போனா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து இதே மாதிரி ப்ளவுஸ், சுடிதார் பற்றின வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம், அவ்வளோதான். நம்மளோட பேக் பார்ட் வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்லீவை வச்சும் நம்ம செக் பண்ணிக்கலாம், நம்ம கட் பண்ணியிருக்கிற பேக் பார்ட் வந்து கரெக்டாக அப்படின்னு. இந்த ஹாஃப் இன்ச் இருக்குல்ல, அதுக்கு கீழே வச்சு பாருங்கள். இந்த நம்ம ஏற்கனவே இங்கே அர்த்தாத் பண்ணியிருக்கிறோம்ல, அதுவும் இதுவும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வருது. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பேக் பார்ட்டும் கரெக்டாக இருக்குது, ஸ்லீவும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இது ரெண்டுலையும் நம்மளுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இனிமேல் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ தான் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும், நம்ம அதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.